ओम सदाशिव समारंभां शंकराचार्य मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरुपरंपरां श्रुतिस्मृति पुराणानां आलयं करुणालयं नमामि भगवत्पादं शंकरं लोकशंकरं शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वंदे भगवन्तो पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेद विभागिने व्योमव्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। कुकारस्वन्धकारो वै रुकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वाद् गुरुरित्यभिधीयते। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन कृतिताम् पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् मनसन्ददामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकबाणजे ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत् वसुदेवसुतं देवं कंसजानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। ॐ श्रीभगवानुवाच। बहूनि मे व्यतीतानि जन्मानि तव चार्जुन तान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप। अजोऽपि सन्नव्ययात्मा भूतानाम् ईश्वरोऽपि सन् प्रकृतिं स्वामधिष्ठाय सम्भवामि आत्ममायया। यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानमधर्मस्य तदा आत्मानं सृजाम्यहं परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय सम्भवामि युगे युगे। बहूनि मे व्यतीतानि जन्मानि तव च अर्जुन तानि अहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप। அர்ஜுனன் என்ன கேள்வி கேட்டான்? அபரம் பவதோ ஜென்ம பரம் ஜென்ம விவஸ்வதா கதம் ஏதத் விஜானியாம் த்வம் ஆதவ் புரோக்தவான் இதி. நீதான் விவஸ்வானுக்கு இந்த வித்தியைய சொன்ன அப்படின்னு சொல்றியே, அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்கிறான் அர்ஜுனன். ஏன்னா கிருஷ்ணன்னு நீ பிறந்ததோ தேவகி வசுதேவருக்கு இப்ப சமீப காலத்துல, விவஸ்வான்றவன் சூரியன் சிருஷ்டி காலத்துல இருந்து வந்துட்டு இருக்கக்கூடியது விவஸ்வான். இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அவ்யயம் நீ சொல்றியே, நான் தான் விவஸ்வானுக்கு சூரியனுக்கு இத உபதேசம் பண்ணேன்னு சொல்றியே, இத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா மற்ற மதங்கள் மாதிரி நான் தான் மெசஞ்சர் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டா உடனே சரி சரி ஓ நீயே சொல்லிட்ட அப்புறம் என்ன அப்படின்னு எடுத்துக்கிறது இல்ல. கேள்வி கேட்கறான் அர்ஜுனன், நீதான் சூரியனுக்கு கொடுத்தேன்னா அது எப்படி எனக்கு புரியலையே அது? அப்புறம் பவதோ ஜென்ம உன்னோட உங்களோட ஜென்மாவானது பின்னாடி ஏற்பட்டது, பரம் ஜென்ம விவஸ்வதா முன்னுக்கே ஏற்பட்டது விவஸ்வானுடைய ஜென்மம், கதம் ஏதத் விஜானியாம் துவம் ஆதவ் புரோக்தவான் நீதான் முதல்ல சொன்ன அப்படிங்கிறத நான் எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற கேள்வியை அர்ஜுனன் கேட்கறதுனால. ஆனா இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பாஷ்யக்காரர் வந்து மத்தவா புரிஞ்சிக்க மாட்டாளே அப்படிங்கிறதுக்காக அர்ஜுனன் பகவான் வாயாலேயே இதை கேட்கணுங்கிறதுக்காக கேட்டான்னு சொல்றார். ஏன்னா கிருஷ்ணர் வந்து பகவான்றது அர்ஜுனனுக்கு தெரியும், தெரியாம கிடையாது அப்படின்னு சொன்னார் பாஷ்யக்காரர். பகூனிமே வியதீதானி ஜென்மானி, எனக்கு பல ஜென்மாக்கள் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறார் ஈஸ்வரனா. அது எப்படி ஈஸ்வரனுக்கு எப்படி பல ஜென்மா ஏற்படுறதுங்கிறத சொல்ல வர்றாரு பின்னாடி. தவச்ச அர்ஜுன உனக்குமே பல ஜென்மா ஏற்பட்டுன்னா இருக்கு,
ஜென்மா ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மா உனக்கும் இருக்கு எனக்கும் இருக்கு. ஆனா வித்தியாசம் என்னடான்னா தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த ஹே பரந்தப. எல்லா ஜென்மா எனக்கு என்னோட ஜென்மாக்கள் என்னென்னங்கிறது எனக்கு தெரியும், உன்னோட ஜென்மாக்கள் என்னென்ன நடந்ததுன்றதும் எனக்கு தெரியும். ஏன்னா தானிங்கிறது ரெண்டுத்தையுமே எடுத்துக்கலாம், தானி தவ ஜென்மானியும் சரி மே ஜென்மானி என்னுடைய ஜென்மங்கள் அத்தனையும் எனக்கு தெரியும், உன் ஜென்மாக்கள் என்னென்ன போயிருக்குங்கிறதும் எனக்கு தெரியும். தானியகம் வேத சர்வாணி நான் தொம்பேத்த வரந்தப்ப நீ வந்து அதை தெரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா உன்னுடைய அந்த கரணத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு தான் உன் ஞானம். ஜீவனுடைய ஏன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஈஸ்வரனும் ஜீவனும் பண்ணிக்கிற சம்பாதமாக தான் கீதை. ரெண்டாம் அத்தியாயத்துல கூட ஞானத்தை தான் சொன்னார், இந்த இடத்துல தன்னை ஈஸ்வரனாவே சொல்றார் பகவான். அதனால ஜீவேஸ்வர சம்பாதம் தான் பகவத்கீதைங்கிறதுனால இங்க தன்னை ஈஸ்வரனாதான் சொல்றார். கிருஷ்ணர்ன்ற ஒரு பர்டிகுலர் அவதாரத்தை சொல்லாம தன்னுடைய சுரூபம் வந்து ஈஸ்வர சுரூபம் அப்படிங்கிற கான்டெக்ட்ல இருந்தா இங்க பகவான் பேசுறாரு. அதனாலதான் தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த, நீ ஜீவன், ஜீவனுக்கு வந்து அந்த ஜீவனுடைய அந்த கரணத்துக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்கோ அந்த கெப்பாசிட்டிக்குள்ளதான் அதால விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும். ஆனா ஈஸ்வரத்தினுடைய உபாதியானது சர்வஜ்ஞத்துவ உபாதி, ஒரு ஒரு உபாதிக்கும் ஏத்த மாதிரி ஞானம் மாறுறது இல்லையோ. இப்ப நம்ம மனுஷன்னா ஆறு சென்சஸ் இருக்கு, மிருகங்கள் சிலதுக்கு அஞ்சு சென்சஸ் இருக்கு, சிலதுக்கு நாலு சென்ஸ் இருக்கு, பூச்சி அதுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு சென்சஸ் மாறுறது. அப்ப அது அந்த உபாதிக்கு ஏத்த மாதிரி அதனுடைய அனுபவங்களும் மாறிண்டே தானே இருக்கு. மனுஷனுடைய அனுபவமும் ஒரு நாயினுடைய அனுபவம் ஒரு பட்சியினுடைய அனுபவம் ஒண்ணு கிடையாது, ஒவ்வொன்னுத்தினுடைய உலக அனுபவம் வேற. அப்போ உபாதிகத்தமா இருக்கக்கூடிய லிமிடேஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தானே நம்மளுடைய ஞானம் இருக்கு. இப்ப ஜீவனுடைய உபாதியானது லிமிட்டட் உபாதி, அந்த புத்திக்கு என்ன அளவுக்கு ஞானம் ஏற்பட முடியுமோ அந்த அளவுக்கு தான் அது விஷயத்த கிரகிக்க முடியறது. ஆனா ஈஸ்வரனுடைய உபாதி மாயா உபாதி சர்வஜ்ஞா அப்படின்னு சொல்ற மொழியோ சர்வம் ஜானாதி பகவான் பகான்ற வார்த்தைக்கே அர்த்தம் சொல்லும் போது சமக்ரம் ஞானம் சொன்ன மொழி சர்வத்தையும் அறிந்து கொள்ளக்கூடியது அந்த உபாதி. அதனால தானியகம் வேத சர்வாணி நத்வம் வேத்த, நீ தெரிஞ்சுக்கிறவன் இல்லை அப்படின்றதுக்காக தான் இந்த அகம்க்கு இங்க பாஷ்யக்காரர் போட்டார் நித்திய சுத்த புத்த முக்த சுபாவத்வாத் அனாவரண ஞான சக்தி. போன கிளாஸ்ல பார்த்தோம் அனாவரண ஞான சக்தினா பகவானுடைய ஞானமானது எந்த ஒரு லிமிடேஷன்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாதது, ஆவரணம் இல்லாதது. நம்மளுடைய ஞானம் நம்மளுடைய அந்த கரணத்தினுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்றது தான் ஞானம், அதுக்கு மேல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா இது ஞப்தி சுரூபமா இருக்கிறதுனால பகவானுடைய ஞானம் நித்திய சுத்த புத்த முக்த சுவாவத்வாத் அனாவரண ஞான சக்திகின்றதும் சேர்த்துக்கிறார். நம்மளுமே சுரூபத்துல பார்த்தா நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம் தான், ஜீவனுடைய சுரூபம் பார்த்தோம்னா அந்த கூட்டஸ்தமா இருக்கக்கூடிய சைதன்யம் இருக்கே பிரம்ம வஸ்துவானது அது நித்திய சுத்த புத்த முக்த சுவாவம் தான் நம்ம ஜீவனுடைய சுரூபமும் வாஸ்தவமான சுரூபம். ஆனா உபாதியை பொறுத்த வரைக்கும் அனாவரண ஞான சக்தின்னு சொல்ல முடியாது. என்னதான் ஒருத்தன் ஞானியாவே ஆயிட்டா கூட அந்த பர்சனுடைய உபாதி எவ்வளவு ஞானத்தை அடைய முடியுமோ அதுதானே முடியறது. ஏன்னா இப்ப இங்க ஒரு ஞானியால இங்க உட்காந்துட்டு அண்டார்டிகால இப்ப என்ன நடக்கிறதுன்னு சொல்ல முடியுமான்னா அது முடியாது. ஏன்னா அந்த உபாதிக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கோ அந்த புத்தி உபாதிக்கு எவ்வளவு இருக்கோ அதுதான் அது பண்ண முடியுங்கிறதுனால ஈஸ்வர உபாதின்றதுனால இந்த இடத்துல வந்து அனாவரண ஞான சக்தி அப்படின்னு பாஷ்யகாரர் சொல்றாரு. அதனால பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் இதுதான் அப்படிங்கறத சொல்றார். கதம் தர்ஹி தவ நித்யேஸ்வரஸ்ய தர்ம அபாவே அபி ஜன்மா இதி உச்சியதே. சரி, ஈஸ்வரன் வந்து ஜென்மா எப்படி ஏற்படுறது? ஏன்னா ஈஸ்வரனுக்கு கர்மா கிடையாது, தர்மா தர்மம் கிடையாது, புண்ணியபாபம் கிடையாது, நித்யஸ்வரூபம். ஜீவனுக்கு தான் இதெல்லாம் இருக்கு, ஏன்னா ஃப்ரீவில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஃப்ரீவில வச்சு நம்ம தப்பு ரைட்ட பண்றோம், தப்பு ரைட்ட பண்ணும்போது புண்ணியபாபம் ஏற்படுறது, புண்ணியபாபம் ஏற்படுறதுனால கர்மா வந்து அதனால ஜென்மா இருக்கு. ஈஸ்வரனுக்கு தான் புண்ணியபாபம் இல்லையே, தப்பு ரைட்டுங்கிறது கிடையாது, விவகாரத்துக்குள்ள வர்றது இல்லையே,
அப்ப எப்படி அந்த ஜென்மா அப்படிங்கறத இங்க சொல்றார். அஜோபி சன்னப்யாத்மா பூதானாம் ஈஸ்வரோபி சன்னு பிரகிருதிம் சுவாமதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா. நான் பிறக்கிறது இல்ல, சம்பவாமி என்னை பிறப்பித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதாவது வந்து மாயையினுடைய மாயைக்கு உட்பட்டு என்னுடைய ஜென்மா இல்லை, ஆத்ம மாயையா சம்பவாமி, மாயை என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுட்டு என்னை ஏற்படுத்திக் கொள்றேன்றதுனாலதான் பிரகிருதியும் சுவாம் அதிஷ்டாய ஆத்ம மாயையா சம்பவாமி, என்னுடைய மாயையினால நான் என்ன பிறப்பித்துக் கொள்கிறேன்னு சொல்றாருங்க. அஜோபிசன் அவ்வய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். இது ஏன் சொல்றார், முதல்ல என்ன சொல்றார், பிறப்பே இல்லாதவனாக இருந்தாலும் இறப்பும் இல்லாதவனாக இருந்த பொழுதிலும் அஜாஹா அபிசன்னு அவ்வய ஆத்மா அபிசன்னு மாற்றம் உட்படாத ஒரு சுரூபமாக இருந்தாலும் பூதானாம் ஈஸ்வரோபிசன்னு மற்ற பூதங்களுக்கு நான் ஈஸ்வரனாக இருந்த பகுதியிலும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதனுடைய ஆட்பட்டு நான் பிறக்கிறது இல்லை. இப்போ அதனுடைய பிறப்பு எதனால ஏற்படுறது, வித் ரெஃபரன்ஸ் டு மற்ற பூதங்களுக்கு நான் பண்றது தானே என்னுடைய புண்ணிய பாபத்து காரணமாகிறது. ஆனா இங்க ஈஸ்வரனா இருக்கும் பொழுது மற்ற பூதங்களுக்கு அடிபட்டு அடிபணிந்து சுரூபத்தை வந்து விவகாரம் பண்ண போறது இல்லை ஈஸ்வரங்கிறதுனால பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படி இருந்தும் ஏன் எனக்கு பிறப்பு ஏற்படுறது இங்கன்னா, பிரகிருதி சுவாம் அதிஷ்டாய எப்படி பிறக்கிறேன், இந்த மாயையை என் வசத்துல வச்சுண்டு நான் என்ன இங்க உட்படுத்திக் கொள்கிறேன் ஏங்கிறத அப்புறம் சொல்ல போறார் பரித்ராணாய சாது நாம்னு. பட் எப்படி அவதாரம்ங்கிறதுனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. சுரூபம் பார்த்தேன்னா எனக்கு வந்து பிறப்புங்கிறதே கிடையாதுப்பா, ஈஸ்வரனுக்கு என்ன பண்றது, சிருஷ்டியே ஈஸ்வரனுடையதான சிருஷ்டி, அதுக்கு உட்பட்ட விவகாரத்துல வந்து ஈஸ்வரன் வர ஏன் வர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அஜோபிசன் அவ்வய ஆத்மாபிசன் பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா, அதுதான் அவதாரம்னா அதுதான் அர்த்தம். அதுவும் பார்த்தோம் நம்ம ஏற்கனவே, அஜஹாபி ஜென்மரஹிதோபி, ஜென்மான்றது இல்லை, ஏன்னா ஈஸ்வரனுக்கு கர்மா இல்லை, கர்மா இருந்தாதான் ஜென்மா, புண்ணிய பாபம் இருந்தாதான் அதை அனுபவிக்கிறதுக்காக ஜென்மா ஏற்படுறது. அதனால அந்த அந்த அதுக்கு அந்த அனுபவத்துக்கு தேவையான உபாதி அதனால ஏற்படுறது ஜீவனுக்கு, இந்தந்த புண்ணியத்தையும் இந்தந்த பாபத்தையும் இந்த ஜென்மால அனுபவிக்கணுங்கிறதுக்கு ஏத்தா மாதிரி மனுஷ தேகமோ மிருகமாகவோ பக்ஷியாகவோ சராச்சர இது ஜென்மாக்கள்லாம் ஏன் ஏற்படுறதுன்னா, எந்த விதமான புண்ணிய பாபத்தை நம்ம ஒரு ஜென்மால அனுபவிக்கணும் அப்படிங்கிறது தான் நிர்ணயம் பண்றது என்ன மாதிரி உபாதி கிடைக்கிறது. ஒருத்தனுக்கு மனுஷனாவே பிறந்து காது கேட்காம பிறக்கணும், அது ஒரு விதமான புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக அவனுக்கு ஏற்படுறது. அதனால அஜஹாபி சன்னு ஒரே நிமிஷம், அஜஹாபி சன்னு அஜஹாபி ஜென்மரஹிதோபி சம்ஸ்தா சன்னு ததா அவ்யயம் அவ்யய ஆத்மா அக்ஷீண ஞானசக்தி ஸ்வபாவோபி. அவ்யய ஆத்மாங்கிறத ஏன்னா அந்த போன ஸ்லோகத்திலே சொன்னார் அனாவரண ஞானசக்தித்வாத்துன்னு, அதே இங்கே அக்ஷீண ஞானசக்தி ஸ்வபாவகான்னு போடுறார் பாஷ்யகர். அவ்யயம்ங்கிற பதத்துக்கு க்ஷீணம் அடையாத ஞானசக்தி ஸ்வபாவம் உடைய, க்ஷீணம்னா அதே தான் அழிவு இல்லாத தேய்மானம் இல்லாத, அஜஹாபி ஜென்மரஹிதோபி சன்னு ததா அவ்வய ஆத்மா அக்ஷீண ஞானசக்தி ஸ்வபாவோபி சன்னு ததா பூதானாம். என்ன ததா பூதாக, இந்த க்ஷீணமான ஞானசக்தி உடைய ஜென்மா எடுத்த ஜீவன்கள் யார் அதுன்னா, பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தானாம், பிரம்மாதி ஸ்தம்ப பரியம், ஸ்தம்பம்ங்கிறது ஒரு பூச்சி, பிரம்மான்றது இந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கக்கூடியவர் பிரம்மா, பிரம்மால இருந்து ஆரம்பிச்சு ஸ்தம்பம் வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரஹா ஈசனசீலஹா அபிசன்னு
प्रकृतिं स्वाम् अव वैष्णवीं मायां त्रिगुणात्मिकां वशे सर्वं जगत् यस्याः वशे सर्वं जगत् वर्तते இந்த உலகம் முழுக்க எப்படி இயங்கிறது? திரிகுணாத்மிகமான மாயையால இயங்கிறது. ஏன்னா சர்வம் பிரம்மன்னா பிரம்மந்த ஜெகத்தை வந்து பிரம்மத்துக்கும் ஜெகத்துக்கும் என்ன சம்பந்தம் வரும்? அது அதிஷ்டானம் கூட்டஸ்தமா மட்டும்தான் இருக்கு. பிரம்மம் வந்து ஜெகத்தை பாக்குறது இல்ல. அப்ப எப்படிடா ஜெகத்து ஏற்படுறதுன்னா மாயாம், அந்த திரிகுணாத்மிகை மாயையினால ஜெகத்து தெரியறது. அப்ப பிரகிருதிம் சுவாம் மம வைஷ்ணவீம் மாயாம் திரிகுணாத்மிகாம் சுவாம் மாயாம் வைஷ்ணவீம் திரிகுணாத்மிகாம் மாயாம். வைஷ்ணவீம் விஷ்ணோஹோ இதம், சர்வவியாபியாக இருக்கக்கூடிய இந்த மாயை இருக்கு. அந்த மாயை எப்பேற்பட்டதுன்னா திரிகுணாத்மிகாம் சத்துரஜஸ்தமஸ்னாலதான் இந்த ஜெகத்தினுடைய விவகாரம் நடக்கிறது. எல்லா பின்னாடி ஒரு அத்தியாயத்துல இந்த சாத்விக பிரவருத்தினா என்ன, ராஜச பிரவருத்தினா என்ன, தாமச பிரவருத்தினா என்னங்கிறது எல்லா கான்டெக்ட்லயும் சொல்றார். சாப்பாடுல எது வந்து சாத்விகம், விவகாரத்துல எது சாத்விகம், இதெல்லாம் சொல்ல போறார். அதனால ஒரு ஒரு விஷயத்தையுமே இந்த திரிகுணாத்மிக மாயையினுடைய கார ஒரு சம்பந்தத்தினாலதான் ஜெகத்தே. ஈவன் சாங்கியா பிலாசபி படி பார்த்தா இந்த பிரகிருதிங்கிறதே இந்த மாயை, திரிகுணாத்மிகமாக இருக்கக்கூடிய சத்வரஜஸ்தம சேர்ந்ததுதான் பிரகிருதி, அதனுடைய இம்பேலன்ஸ் தான் ஜெகத்துக்கே காரணம்னு சாங்கியர்களும் ஒத்துக்கிறார். அதனால இங்க திரிகுணாத்மிகாம் மாயாம் வைஷ்ணவீம் அந்த அப்பேற்பட்ட இந்த மாயைய எஸ்யாஹா வசே சர்வம் ஜெகத் வர்த்ததே, எதனுடைய வசத்தினால இந்த ஜெகத்தானது பிரவர்த்திச்சென்றிருக்கிறதோ இயங்கிக் கொண்டிருக்கின்றதோ அந்த மாயையை என்ன சொல்றாரு? வேறு இன்னொன்னு சொல்றாரு, இன்னொரு அப்ஜெக்டிவ் போடுறார் மாயைக்கு. யயா மோஹிதம் சத்து ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி, எதனால மோகிதமாக எதனால வந்து மயங்கி உலகமானது வாசுதேவ ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பிரம்மஸ்வரூபத்தை அறியாமல் இருக்கிறதோ, யயா மோஹிதம் சத்து ஸ்வம் ஆத்மானம் வாசுதேவம் ந ஜானாதி தாம் பிரகிருதிம், அப்படிப்பட்ட மாயையாகிய பிரகிருதியை ஸ்வாம் அதிஷ்டாய வசீகிருத்திய என்னுடைய வசத்தில் உட்படுத்தி வைத்துக் கொண்டுன்னு சொல்றார். அதுதான் ஈஸ்வரன். எப்படி வந்து சர்வவியாபியா இருக்கிற ஈஸ்வரன் சிருஷ்டிக்குள்ள ஒருத்தராக எப்படி தோன்ற முடியும் அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல, ஏன்னா அது பதில் சொல்ல வேண்டி இருக்கு. அப்போ அந்த டயத்துல யாரு ஜெகத் பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கா? அங்கே அந்த சர்வாத்மா இருக்கிறவரை இங்க தனியா ஒரு அதுக்குள்ள ஒன்னா வந்து உட்கார்ந்துடுறாரா? உட்காரும் போது அப்ப என்ன சிருஷ்டி நின்று போயிடுறதா, ஸ்திதி நின்று போயிடுறதா, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வர்றதுனால அவதாரம்னா என்ன அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்கு. அதனால தாம் பிரகிருதியும் சுவாம் அதிஷ்டாய வசீகிருத்திய சம்பவாமி, என் வசத்தில் வைத்து கொண்டு என்னை நான் ஆவிர் பவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்ற சம்பவாமி. அது என்ன சம்பவனம்? அதனால இங்க வாஷிகாரர் தேகவானிவ பவாமி, உடம்பு இருக்கிறவனை போல் ஆகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். இவ அப்படின்னு போடுற இருக்க தேகவான் இவ, தேகவான் பவாமின்னு சொல்லல, தேகத்தோடு கூடியனாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லாம தேகவான் இவ அப்படின்னு போடுறதுனால, அதனால்தான் இது பாரமார்த்திக சத்தியமோ வியாபகாரிக சத்தியமோ இதை எடுத்துக்கிறது இல்ல, இது பிராதிபாசிகத்துக்கு உட்பட்டு தான் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா தேகவான் ஆகணும்னா விவகார சத்தியத்துக்குள்ள வரணும். விவகார சத்தியத்துக்குள்ள வரணும்னா என்ன அர்த்தம்னா அவருக்கு புண்ணிய பாபம் ஏற்படணும். புண்ணிய பாபம் இருந்து அப்ப அந்த தேகமானது நம்ம பரமாத்மாவை பத்தி தான் பேசுறோம்னாலும் இந்த கான்டெக்ட்ல எதை சொல்றோம், கிருஷ்ணன்ற ஒரு தேகத்தை பத்தி சொல்றோம். அப்ப அந்த தேகம் வந்து பரமார்த்தம்னு சொல்ல முடியாது, ஏன்னா எப்பவுமே அந்த தேகத்தோடையதான் ஈஸ்வரன் இருப்பான்னா பரமார்த்தம்னு சொல்லிடலாம் இல்லையே. அந்த ஒரு ஜென்மால தானே அந்த விதமான தேகம் ஏற்படுறது. அதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அவதாரங்கள்ல வந்து நரசிம்மராவரா ராமராவரா, அப்ப இந்த தேகத்தை பரமார்த்தம்னு சொல்ல முடியாது, விவகாரம்னு சொல்லவும் முடியாது. ஏன்னா விவகாரம்னா ஈஸ்வர சிருஷ்டிக்குள்ள புண்ணிய பாபத்தினால ஏற்படக்கூடியதுங்கிறதுனால வியாபாரிகமான ஒரு தேகம் அப்படின்னு பகவானுடைய தேகத்தை சொல்ல முடியாது. அப்ப எதுல சொல்ல வேண்டியிருக்குன்னா பிராதிபாசிகம்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஆனா பிராதிபாசிகம் ஜீவன்கள் பாக்குறதுனால பிராதிபாசிகம் சொல்றோம். இப்ப வந்து ஸ்தானுர் வை புருஷஹான்னா சோழக்கொள்ள பொம்மை இருக்கு சோழ கொள்ளையில, அது பார்த்தா மனுஷனா தெரியறது,
மனுஷனா தெரியறதுங்கிறது இவனுடைய ஜீவ சிருஷ்டி, அத வந்து பிராத்திபாசிகம்னு சொல்றோம் நம்ம. இங்க வந்து ஈஸ்வர சிருஷ்டியாகிய பிராத்திபாசிகம்னு எடுத்துக்க வேண்டியதுதான். அப்படிதான் வந்து இந்த அவதாரத்தை சொல்றோம், தேகவான் இவ அப்படின்னு சொல்றதுனால தேகத்தை உடையவன் போல் பவாமி அப்படின்னு சொல்ற, அதுதான் அவதாரம்னு சொல்றோம். அதாவது அவதாரம்னா சர்வ வியாபித்துவத்தை தியாகம் பண்ணிட்டு தியாகம் பண்ணாமல் அப்படின்னு சொல்லலாம், சர்வ வியாபித்துவத்தோட இல்லாமல் இங்க வந்து தேகத்தோடு கூடியதாகிய அப்படிங்கிற நிலையில வர்றதுனால. ஆனா தேகத்தால நாட் பவுண்டு, தேகத்தால நாட் பவுண்டா இருந்துட்டு தேகமான் இவ பவாமி ஜாதகா இவ ஆத்மனாயா ஆத்மனஹா ந பரமார்த்ததா லோகவத்து, தன்னுடைய மாயையினால் அந்த தன்னுடைய தன்னை தேகவானாக காட்டிக்கொள்கிறத நம்ம வந்து அவதாரம்னு சொல்லுவோம். அஜ அஜஹா அபிசன் அவ்யய ஆத்மா அபிசன் பூதானாம் ஈஸ்வரா அபிசன் பிரகதிம் சுவாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்ம மாயா. அப்போ அந்த ஜென்மா எதனால தஜ்ஜன்ம தச்ச ஜென்ம கதா கிமர்த்தம் ச இது உச்சதே, எதனால ஏற்படுறது எப்போ ஏற்படுறது இதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா பரமாத்மான்னு சொன்னா சர்வா எல்லா காலத்திலயும் இருக்கிறது, எல்லா வஸ்துக்கும் ஆதாரமா இருக்கிறதுங்கிறது சொல்றோம். ஆனா இங்க வந்து ஒரு ஒரு அவதாரத்தை தானே சொல்றோம். அப்ப ஒரு டைம் ஒரு டயத்துக்கு ஒரு ஸ்பேஸ்க்கு ஒரு பிளேஸுக்கு உட்பட்டது தானே அது. இப்ப நம்ம அவதாரம்னு சொல்லிட்டோமோ அது ஒரு பர்டிகுலர் காலத்திலயும் ஒரு பர்டிகுலர் தேசத்திலயும் ஏற்படக்கூடியதுங்கிறதுனால அதை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அந்த கேள்வி வந்துடும், எப்போ எதனால ஏற்படுறது இது, எப்போ ஏற்படுறது இந்த அவதாரங்கிறது அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது அப்படின்றார் பாஷிக்காரர். தச்ச ஜென்ம கதா கிமர்த்தம் செய்தி உச்சதே, கதா எப்போ ஏற்படக்கூடியது இந்த ஜென்மா, கிமர்த்தம் என்ன காரணத்திற்காக வந்து அவதாரம்னு ஏற்படுறது அப்படிங்கிற கேள்வி வர்றதுக்கு பகவான் பதில் சொல்றாருன்னு கனெக்ஷன் கொடுக்கிறார் பாஷ்யகாரர். யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிர் பவதி பாரத அப்யுத்தானம் அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம். தர்மஸ்ய ஹானிஹி யதா யதா பவதி, எப்ப எப்பெல்லாம் தர்மத்திற்கு கெடுதல் ஏற்படுகிறதோ, அப்யுத்தானம் அதர்மஸ்ய அதர்மத்துக்கு வந்து உத்தானம் எழுச்சி ஏற்படுகிறதோ, அந்தந்த சந்தர்ப்பத்தில் ததா ஆத்மானம் சுஜாமியம், அப்பதாம்ப நான் என்ன வந்து இந்த அவதாரமாக ஏற்படுத்திக் கொள்கிறேன். தர்மத்துக்கு ஹானி ஏற்படும் பொழுதும் அதர்மம் அதர்மம் ஓங்குகின்ற பொழுதும் நான் வரேன் அப்படின்னு சொல்றேன். யதா இதி யதா யதா ஹி தர்மஸ்ய க்ளானிஹி ஹானிஹி, எப்ப கெடுதல் ஏற்படுறதோ, தர்ம ஹானினா என்ன, தர்மத்தை ஃபாலோ பண்றவனுக்கு ஹானி ஏற்படும். ஏன்னா ஒரு ஆர்டர் ஒரு ரூல் ஆஃப் லா அப்படின்னு ஜென்ரலா எல்லா இடத்துலையும் தேவைப்படுறது. அது இருந்தாதான் ஒரு சிஸ்டம் வந்து இயங்க முடியாது. ஈவன் அந்த டிரான்ஸ்கிரஸ் பண்றதும் வித் இன் தட் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் லா தான் இருக்கணும். அப்படி இல்லாம ஒட்டுமொத்தமாவே ஒன்றும் இல்லாம போயிடுதுன்னா என்ன ஆயிடுறது, தர்மத்தை ஃபாலோ பண்ணணும்ன்றவனுக்கும் பண்ண முடியாம போயிடுறது, மோட்சத்துக்கும் வழி இல்லாம போயிடுறது. ஒரு சாதாரண கேம்லயே ஒரு ரூல் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருந்து அதை ஃபாலோ பண்ணாதான் அது கேமா இருக்க முடியும், இல்லைன்னா வந்து கயாஸ் தான். அப்படி இல்லாம ஒரு இப்போ ஒரு ஃபேமிலின்னா அதுக்கு ஒரு சில செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கணும், ஒரு கண்ட்ரினா செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்க வேண்டியிருக்கு அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு ஆர்கனைசேஷன்னா இருக்கு. அந்த மாதிரி இல்லாம ரூலே இல்லாம போயிடுதுன்னா என்ன ஆகுதுன்னா அதர்மம் வந்து ஓங்கி போயிடுறது. அதர்மம் ஓங்கிடுதுன்னா தார்மீகர்கள் வாழ முடியாம போயிடுறதுங்கிறதுனால இப்ப மோட்சத்துக்கும் சம்பாவனை இல்லாம போயிடுறது. அதனாலதான் இங்க வந்து தர்மஹானி ஏற்படும் பொழுது அதை தடுக்க வேண்டியிருக்குங்கிறார். எதா எதாகி தர்மஸ்ய, அதுக்கு பாஷ்யகாரர் ஹானிஹி வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா இந்த மாதிரி தார்மீகமானதுங்கிறது சாமானிய தர்மத்தையும் எடுத்துக்கிறோம் விசேஷ தர்மத்தையும் எடுத்துக்கிறோம். பாஷ்யகாரர் இங்க விசேஷ தர்மத்தையும் சொல்றார் சேர்த்து. வர்ணாசிரமாதி லக்ஷணஸ்ய பிராணினாம் அபியுதய நிஸ்ரேயச நிஸ்ரேயசாதனஸ்ய பவதி பாரத அப்யுத்தானம் உத்பவஹா அதர்மஸ்ய ததா ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம் மாயையா. திருப்பி அங்க போட்டுக்கிறார் பாஷ்யகாரர். ஆத்மானம் ஸ்ருஜாம்யஹம், எப்படி நான் ஸ்ருஜம் பண்றேன்,
என்ன ஏற்படுத்துகிறேன்னா மாயையினால். போன ஸ்லோகத்துல வந்துட்டதுனால இங்க மாயையா அப்படின்னு சேர்த்துக்கிறார். அதனால தர்மத்தை வந்து தர்மம் இல்லாம போயிடுதுன்னா இந்த சிருஷ்டியினுடைய அர்த்தமே இல்லாம போயிடுறது, மோட்சத்துக்கு வழி இல்லாம போயிடுறது, ஒரு சாதாரண இயக்கமே வந்து கலங்கி போயிடுறதுங்கிறதுனால நான் என்னை ஏற்படுத்தி அதை சரி பண்றேன் அப்படிங்கிற கிமர்த்தம், எதுக்காக எதுக்காக சரி, தர்மம் குறைஞ்சி விடுத்து அதர்மம் ஓங்கி விடுத்து அப்ப நான் உன்னை ஏற்படுத்துறேன், நீ என்ன பண்ண போற அப்படி வந்து அப்படிங்கிற கேள்வி இருக்கு. அதுக்கு சொல்ற பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. மூணு விஷயமா சொல்றார் பகவான். பரித்ராணாய சாதுனாம், சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் அது முதல்ல, அப்புறம் விநாசாய ச துஷ்கிருதாம் அதர்மத்துல இயங்குறவர்களை நாசம் செய்வதற்காகவும், நாசம்னா அங்க அதர்ம புத்திய நாசம் செய்யறதுக்குன்னு எடுத்துக்கலாம், தர்மன் தர்ம வழிக்கு அவர்களை உட்படுத்துறதுக்காகவும். ஏன்னா அடுத்த லைன்ல அதை கிளியரா சொல்லிடுறார், மூணாவது தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, அதுதான் மெயின் சம்ஸ்தாபனம், தர்ம வழியில இயக்கிறதுக்கு. தார்மீகம்ங்கிறதே தர்ம ரட்சணம் அப்படின்னாலே தர்மி ரட்சணம் தான், சாது ரட்சணம். ஏன்னா இயக்கப்படுறது தான் தர்மம், தர்மத்தை நம்ம ரட்சிக்கவே முடியாது. ஏன்னா தர்மம்ங்கிறது அழியற விஷயம் கிடையாது, அது யதாவத்தா தர்மம்ங்கிறது சனாதனமா இருந்துட்டு இருக்கிறதா, நம்ம பண்ணாலும் பண்ணாட்டாலும் தர்மம் இதுன்னா அதுதான் தர்மம். அதனால அது மாற போறது இல்லை, பொய் சொல்லக்கூடாதுங்கிறது, நம்ம பொய் சொன்னாலும் சொல்லாட்டாலும் பொய் சொல்லக்கூடாதுங்கிறது தான் தர்மம். அப்போ தர்மத்தை ரட்சணம் பண்றதுங்கிறது ஒண்ணும் கிடையாது, அதுக்கு அர்த்தமே கிடையாது, தர்மம் சுயமே ரட்சிக்கப்பட்டுக்க கூடியதுதான். அதனால் நம்ம போய் தான் வந்து பொய் சொல்லக்கூடாதுங்கிற தர்மத்தை வந்து ரட்சிக்கணும் கிடையாது, தர்மியை தான் ரட்சிக்கணும். யாரு ஃபாலோ பண்ற தர்மா அபிவிருத்திங்கிறதே தர்மி ஃபாலோ பண்றது, இன்ஸ்டிடியூஷன்ஸை கட்டுறதுனால தர்மம் வளர்ந்துறது. இப்ப என்ன வேத வளர்க்கணும், வேத பாடசாலை கட்டுறேன்றா, வேத பாடசாலைன்னா வித்யாசக்தி கிடைக்க மாட்டேங்கிறான். ஏன்னா அது சொசைட்டில அதனுடைய ரட்சணம் பண்ணக்கூடிய புத்தி போயிடுத்துன்னா அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கட்டி போயிருந்தனால. தர்மம் எப்படி வளர்றதுனா தர்மி வளர்றதுனாலதான் தர்மம் வளர்றது. அதனால சாது நாம் பரிஸ்திராணாய பரிரக்ஷணாய சாது நாம் சன்மார்க்கஸ்தானாம், சன்மார்க்கத்துல பிரவிற்த்தி இருக்கக்கூடியவர்களை ரட்சிப்பதுதான் தர்ம ரட்சணம். அது பலவிதமா கல்ச்சரல் லாபம் ரட்சிக்க வேண்டியிருக்கு, ஆர்ட் ஃபார்ம்ஸ் ரட்சிக்க வேண்டியிருக்கு, இது எல்லாமே. ஏன்னா அதெல்லாத்தினுடைய ஃபாலோவர்ஸ் இருக்கும் பொழுது, அனுயாயிகள் இருக்கும் பொழுது அது ரட்சிக்கப்படும். அப்போ என்ன பண்ணணும்னா தர்ம சிந்தனா அபிவிருத்தி தான் வந்து தர்ம ரட்சணம், மக்களை வந்து அதை ஃபாலோ பண்ண வைக்கிறது தான் பண்ணணுமே ஒழிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ணும். பெரிய பெரிய பில்டிங்ஸ் பண்ணி தர்ம ரட்சண சபான்னு ஒரு பெருசா பண்றதுனால வந்து தர்மம் ரட்சிக்கப்பட போறது இல்லை, காலியா கிடக்கும் பில்டிங். அதெல்லாம் என்னன்னா தர்மி சாதுவ ரட்சணம் பண்ணணும், அவர்கள்ட்ட தர்ம சிந்தனை அபிவிருத்தி பண்ணணும்ங்கிறதுனால பரித்ராணாய சாதுனாம் சன்மார்க்கஸ்தானாம் விநாசாய ச துஷ்கிருதாம் பாபகாரிணாம், பாபகாரிணாம் போடுறார். ஆனா பாப புத்தி இருக்கு இல்லையோ, அந்த அந்த புத்தி அதார்மீகமான புத்தியை மாத்துறதுதான் வந்து இந்த இடத்துல விநாசாய ச துஷ்கிருதாம். எல்லா சமயத்திலயும் வந்து அவதாரங்கள் வந்து வெறும் துஷ்கிருதி பண்றவால விநாசம் பண்றதுக்காக மட்டும் ஏற்படுதுன்னு சொல்ல முடியாது. இப்போ நரசிம்ம அவதாரம் அப்படி ஒரு பர்டிகுலர் காஸ்க்காக ஏற்பட்டது இல்ல, வர மத்ஸ்யகுருமாதிலாம் அப்படி ஏற்பட்டது. ஆனா ராமாவதாரமோ கிருஷ்ணாவதாரமோ வந்து வெறும் ராவண சம்ஹாரத்துக்காக மட்டும் இல்ல, வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கிறதுக்காக ஏற்பட்டதுங்கிறதுனால இங்க வந்து துஷ்கிருதி புத்திய மாத்திரத்துக்காகவும் சில இது ஏற்படுது அவதாரங்கள். அப்ப ஏன் எப்படி எப்படி அந்த தேகம் வர்றது, என்ன காரணத்தினால வந்து வருதுங்கிறதுக்கு புராணங்கள்ல வந்து சமிக்ஞை இருக்கு. புராணங்கள்ல பார்த்தா ஒரு ஒரு அவதாரம் ஏற்படுறதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து தேவர்கள்லாம் போய் அங்க பிரார்த்தனை செய்தார்கள், இதுக்கு மேல ரிஷிகள்லாம் போய் தேவர்கள்லாம் போய் மகாவிஷ்ணுகிட்ட போய் பிரார்த்தனை செய்தார்கள் அப்படின்லாம் இருக்கு. அப்போ சாதுக்கள் வந்து பண்ணக்கூடியதாகிய பிரார்த்தனை
பிரார்த்தனைய உபாதான காரணமா வச்சு ஈஸ்வரனுடைய அவதாரம். ஏன்னா அந்த அதுக்கு ஒரு ஈஸ்வரனே வந்து உலகத்தை மாத்தணும் அப்படிங்கிற ஒரு இச்சையோட வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பந்தமும் ஈஸ்வரனுக்கு கிடையாது. நம்மள மாதிரி ஒரு புத்தி இருந்து இது இது நடக்குது ஐயோ இப்ப உலகம் வந்து தப்பா போயிட்டு இருக்கேன் நான் போய் இப்ப வந்து பண்ண வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் வந்து கவலைப்பட்டு வர்றார் ஈஸ்வரன் நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவருக்கும் மனுஷனுக்கும் வித்தியாசம் இல்லாம கூட. அப்ப என்ன ஹேத்துனால் அவதாரம் ஏற்படுறதுன்னா, ரிஷி முனிகள் தேவர்கள் எல்லாம் போய் பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப அந்த பிரார்த்தனைய உபாதானமாக வச்சுட்டு அந்த பிரார்த்தனா பலமாக இந்த ஜென்மா ஏற்படும். அந்த பிரார்த்தனை தான் அதுக்கு உபாதானம். அந்நேச்சா பிராரப்தம்னு நம்ம சொல்றது அது. மற்றவர்களுடைய பிரார்த்தனைய பிராரப்தமாக வைத்து ஈஸ்வரனுடைய அவதாரம். அதான் பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்யக் ஸ்தாபனார்த்தாய தர்மசிய சம்யக் ஸ்தாபனம் ததர்த்தம் சம்பவாமி. நிலைநிறுத்துவது, நிலைநிறுத்துவதுன்னா தன்னுடைய செயல்னாலையும் ஆச்சரணத்தினாலையும் சரி உபதேசத்தினாலையும் தர்ம வழியில மக்களை வந்து மாத்துறது. அப்படிதானே அந்த அவதாரங்கள் ஏற்படுச்சு. ராமாவதாரம் வந்து எப்படி வந்து எப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்துக்கு நடுவுலையும் தர்மத்தை அனுஷ்டானம் பண்ண முடியும் காமிக்கிறதுனால ஆச்சரணத்தினால காமிக்கிற ராமாவதாரம். கிருஷ்ணாவதாரத்துல உபதேசமும் சேர்ந்து நடக்குது. அதுதான் தர்ம சம்ஸ்தாபனம். தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய அப்படிங்கிறது வெறும் அசுரால் அழிக்கிறதுனால மட்டும் தர்ம சம்ஸ்தாபனம் நடந்துடுறது இல்லை, சில சமயம் நடக்கும். ஏன்னா அது மட்டும்தான் ஹிண்ட்ரன்ஸு அப்படிங்கிற பொழுது தர்ம சம்ஸ்தாபனத்துக்கு வந்து அது துஷ்கிருதி பண்றவாள விநாசம் பண்றது போதுமானதா இருக்கு. இப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் உபதேசத்தினுடைய அவசியத்துவம் இருக்கிறதுனாலதான் ஈஸ்வரனுடைய அவதாரமும் தர்ம சம்ஸ்தாபனம் எப்படி பகவான் உபதேசமே பண்றார் அர்ஜுனனுக்கு. அதனால பரித்ராணாய சாதுனம் விநாசாய துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. யுகே யுகேன்னா இங்க வந்து அப்பப்போன்னு அர்த்தம், ஒவ்வொரு யுகத்துல ஒரு தடவை தான் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. சில பேர் அப்படி வேற அது ஒரு யுகத்துல ஒரு தடவை தான் தோன்றும் அப்படின்னா வந்து கிருதயுகம் துவாபர யுகத்துலாம் பல ஜென்மா ஏற்பட்டிருக்கே பகவானுக்கு. அதனால இங்க வந்து யுகே யுகம்னா எப்பப்பெல்லாம் தேவைப்படுறதோ எப்பப்பெல்லாம் வந்து சமஷ்டியா பிரார்த்தனை நடக்கிறதோ 80% அதர்மி ஆகிட்டோம்னா மீதி 20% தர்மத்தை ஃபாலோ பண்ண முடியல மோட்சத்தை வந்து அடைய முடியலன்னா அப்ப வந்து அவளுடைய பிரார்த்தனை இருக்கும் இல்லையோ அந்த பிரார்த்தனா பலத்துல ஈஸ்வரனுடைய ஜென்மா ஏற்படும் அப்படிங்கிறதுனால யுகே யுகேங்கிறது எப்பப்ப அவசியப்படுறதோ அப்ப அர்த்தம். தத்து ஜென்ம கர்ம சதுமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா திக்வா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. இங்க பகவான் என்ன சொல்றார், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் அப்ராகிருதம்னு போடுறார் பாஷ்யகர். திவ்யம் அப்ராகிருதம் ஐஸ்வரம் ஈஸ்வர ஜென்மா இந்த மாயா சுவாம அதிஷ்டாயன்னு சொன்னாரே அப்பேற்பட்ட ஜென்மா திவ்ய ஜென்மா டிவைன் பர்த். அதுதான் கிறிஸ்டியன்ஸ் இம்மாக்குலேட் பர்த்ங்கிற அல்ல வரல அந்த மாதிரி திவ்யமான ஜென்மா என்னுடையது. கர்மச்ச இப்ப என்ன கர்மா சாது பரித்ராணாதி அப்படிங்கிறார் பாஷ்யகார். சாது ரட்சணத்தை சொன்னாரோ இல்லையோ சாத் பரித்ராணாய சாது நாம் வினாஷா. அந்த கர்மாவையும் என்னுடைய ஜென்மாவையும் திவ்யமாக இருக்கக்கூடியதை யகா வேத்தி தத்துவதா இதனுடைய தத்துவத்தை யார் தெரிந்து கொள்கிறார்களோ யார் தெரிஞ்சுக்கிறாளோ அவா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நைத்தி மாமேதி சோர்ஜுன. இந்த என்னுடைய சுரூபத்தினுடைய ஞானத்தை யார் அடையிறானோ அவன் என்னை அடைகிறான்னு சொல்றார். தெக்வா தேகம் புனர்ஜென்ம நயேதி இந்த தேகம் போனதுக்கு அப்புறம் அவன் 900 ஜென்மாவை அடையறது இல்ல. அப்ப என்னத்தை அடையறான் மாமேதி, எங்கேயோ சொர்க்கத்துல போய் உட்காந்துக்கிறானா இல்ல காணாம போயிடுறானா இல்ல மாமேதி என்னை அடைகிறான் அப்படிங்கிற அது எப்படி வந்து இந்த தத்துவத்தை தெரிஞ்சுக்கிறவன் என்னை அடைகிறான். அப்ப இந்த தத்துவமே தான் தான் நான் அப்படிங்கிற தத்துவத்தை தெரிஞ்சுக்கொள்றதுன்னு அர்த்தம். அப்பதான் அடைய முடியும். ஈஸ்வரன் இந்த மாதிரி அவதாரம் பண்ணார், அவர் வந்து மத்தியாவதம் பண்ணார், கூர்ணாவதாரம் பண்ணார்,
பாவனாதாரம் பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு ஜென்மா போயிடுமா, அது எப்படி போகும்? தத்துவதா தத்துவம் என்ன, என்னுடைய நிஜஸ்வரூபம் என்ன, என்னுடைய அவதாரம்ங்கிறது எப்பேற்பட்டது அப்படின்ற ஞானம் அடையிறதுனால அவன் என்னை அடைகிறான். அப்படி எப்படி ஒரு விஷயத்தினுடைய ஞானத்தை அடையிறதுனால நம்ம எப்படி அதை அடைய முடியும்? போய் தண்ணி வந்து H2O அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அதனுடைய யதார்த்த ஞானத்தை தெரிஞ்சு அப்ப நான் தண்ணியா மாறிடுறேனா? இல்லையே. இப்ப வந்து ஒரு சிமெண்ட்டும் கல்லும் சேர்ந்து கான்கிரீட் போட்டது, இது கல்லும் சேர்ந்ததுதான் கான்கிரீட் ஆயிருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அப்ப நான் கான்கிரீட்டா மாறிடுறேனா? இல்லையே. தத்துவதா யஹா வேத்தி மாமேத்தின்னு எப்படி சொல்ல முடியும் பகவான்? ஏன்னா ஏற்கனவே நீ அந்த சுரூபமா இருக்கிறதுனால, அந்த சுரூபத்தினுடைய ஞானம் உனக்கு இல்லாததுனால, அஜ்ஞானம் உன்னை மறைச்சுட்டு இருக்கிறதுனால, அந்த அஜ்ஞானம் போயிட்டுறதுனால நீ என்னை அடைகிறாய்னு சொல்றது மட்டும்தான் இதுக்கு அர்த்தமாவே இருக்க முடியும். ஞானத்தினால உன்னத்தை அடைய முடியும்னா என்ன அர்த்தம்? அஜ்ஞானத்தினால நீ அதுல இருந்து பிரிஞ்சிருக்கேன்னு அர்த்தம். அஜ்ஞானத்தினால நீ பிரிஞ்சிருந்தா மட்டும்தான் ஞானத்தினால அதை அடைய முடியும், இல்லைன்னா ஞானத்தினால ஒரு விஷயத்தையுமே அடைய முடியாது. சொர்க்கம் எப்படி இருக்கு அப்படின்னு நான் தெரிஞ்சிட்டதுனால நான் சொர்க்கத்துக்கு போயிடுறவன் ஆயிட மாட்டேன். நியூசிலாண்டு இப்படி இருக்கு, ஆக்லாண்டுன்னு ஒரு ஊர் இப்படி இருக்கு அப்படின்னு அதை பத்தி நான் விவரணம் தெரிஞ்சுக்கிறதுனால நான் அந்த இடத்த அடைஞ்சிடணும் மாட்டேன். அப்ப எப்படி நான் வந்து தத்துவதா என்ன தெரிஞ்சின்றவன் என்னை அடைகிறான்னா, இப்போ சுரூபம் பண்ணி நீ ஏற்கனவே அதுதான்பா, அஜ்ஞானத்தினால பிரிஞ்சிருக்க, அதனால அந்த அஜ்ஞானம் போயிட்டதுனால நீ என்ன அடைவாயின்னு அர்த்தம். தத்துவதா யஹா வேத்தி அப்படிங்கிற தத்துவத்தை தெரிந்து கொள்கிறவன், யதார்த்தத்தை சுரூபத்தை தெரிந்து கொள், யதாவத் அப்படின்னு போடுறார் பாஷிகார், யதாவத் தியக்துவா தேகம், யதாவத் தத்துவஹா தத்துவதா தத்வேன யதாவத், என்ன அதனுடைய உண்மையான நிலையோ அதை தெரிந்து கொள்கிறவன் அப்படிங்கிறதுனால அஞ்ஞான நிவர்த்தின்னு அர்த்தம். ஜென்ம கர்மஜமே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்துவதா தியக்துவா தேகம் புனர்ஜென்ம நைதி மாமேதி சோர்ஜுன. தியக்துவா தேகம், இந்த தேகத்தை விட்டதுக்கு அப்புறமும் புனர்ஜென்ம நயேதி, திருப்பி பிறப்பு அவனுக்கு இருக்காது. ஏன் பிறப்பு ஏன் ஏற்படுறது? புண்ணிய பாபத்தினால ஏற்படுறது. ஃப்ரீவில் இருக்கு எனக்கு, புருஷார்த்தம் இருக்கு, அந்த புருஷார்த்தத்தை யூஸ் பண்ணி நான் தப்பான காரியம் பண்றேன்னா பாபம் வருது, சரியான விஷயத்த பண்ணா புண்ணியம் வருது, புண்ணிய பாபத்தினால அடுத்த ஜென்மம் ஏற்படுறது. அப்போ கர்த்தா போக்தாவாக நான் இருக்கேன், செய்கின்றவன் செய்கின்ற விஷயத்தை அனுபவிக்கின்றவன். இன்ஃபேக்ட் அந்த அனுபவிக்கின்றவனுக்காக தான் இந்த செய்கின்றவனே, போக்தாவை உத்தேசித்து தானே ஒரு கர்த்தா காரியத்தை பண்றான். இந்த போக்தா வந்து இதை அனுபவிக்கணும் அப்படிங்கிற இன்டென்ஷன்ல போக்தாவாகிய நான் இதை அனுபவிக்க வேண்டுகிறேன் அப்படிங்கிறதுனால நான் கர்த்தாவாகிறேன், காரியத்தை பண்றேன். இந்த கர்த்திருவ போக்திருத்துவத்தை ஆதாரமா வச்சுதான் புண்ணிய பாபம், அந்த புண்ணிய பாபத்தை ஆதாரமா வச்சுதான் ஜென்ம. அப்போ அந்த கர்த்தா நான் அப்படிங்கிறதும் போக்தா நான் அப்படிங்கிறதுமே ஈஸ்வரனுடைய தத்துவத்தை அறியறதுனால போயிடுறது. ஏன்னா என்னுடைய சுரூபம் சர்வாத்மஸ்வரூபம், உபாதினாலவனா ஈஸ்வரன் வந்து ஈஸ்வரத்துவ சர்வஜ்ஞத்துவம் இருக்கே ஒழிய சொரூபம் ஈஸ்வரனுடைய சுரூபமும் சைதன்யம்தான், ஜீவனுடைய சுரூபனும் சைத்தன்யம் தான். அதனாலதான் ரெண்டும் ஒண்ணுதான், உனக்கும் பல ஜென்மா இருந்திருக்கு, எனக்கும் பல ஜென்மா இருக்கு, ஆனா அது எல்லாத்தையும் நான் பின்னாடில இருந்து பாக்குறேன், நீ அதுக்கு உட்பட்டு பாக்குற. பின்னாடில இருந்துனா என்ன, மாயைய முன்னாடி வச்சுட்டு இருக்கேன். நான் ஈஸ்வரன் சொல்றேன், என்னுடைய மாயை, அந்த மாயைக்கு உட்பட்டு தான் இந்த ஜெகத் இயங்கின்னு இருக்கு, நான் மாயைக்கு பின்னாடி இருக்கேன். ஒரு மெஜிஷியன் வந்து மேஜிக்கு பின்னாடி இருக்க மாதிரி ஈஸ்வரன் ஆகிய நான் மாயைக்கு பின்னாடியில இருந்து பார்த்துட்டு இருக்கேன், நீ மாயைக்கு உட்பட்டு இருக்க, அதனால உனக்கு அது உனக்கு ஓரளவுக்கு தான் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும்னு சொன்னாரா இல்லையோ. ஆனா சுரூபம்னு பார்த்தா ஈஸ்வரனும் சைதன்ய சுரூபந்தான், ஜீவனும் சைதன்ய சுரூபந்தான். அதனால சுரூபதா வித்தியாசம் இல்லை ரெண்டுங்கிறதுனால தத்துவதா அந்த தத்துவத்தை அறிந்தவொடனே என்ன ஆயிடுறது? கர்த்திருவ போக்திருத்துவம் இல்லாம போயிடும். நான் கர்த்தா நான் போக்தா அப்படிங்கிற பாவமே போயிடுறதுனால, புண்ணிய பாபம் போயிடுறதுனால
त्यक्त्वा देहं पुनर्जन्म नयेति पुनर्जन्मा के हेतु इलाम போய்டிறதுனால மாமேதி சோர்ஜுன என் சொரூபத்தியே ஜீவன் முக்தனாக அடைறான் தெக்வா தேகம்னே அது கூட அவசியம் இல்லை இப்பயே தேக தியாகம் இந்த தேகம் நான் இல்லைன்ற ஒரு ஞானம் வந்துட்டாலே தெக்வா தேகம் தானே அது நம்ம தெக்வா தேகம்னா இறந்ததுக்கு அப்புறம்னு எடுத்துக்கோ ஞானத்தினால தேகம் தெக்தா தெக்தம் ஏன்னா இந்த தேகம் நான் இல்லை நான் இந்த தேகம் இல்லை தேகம் நான்னாலும் நான் இந்த தேகம் இல்லை அப்படிங்கிற வரும்போதே தேகம் தியாகம் செய்யப்பட்டதா ஆயிடுறது அதனால புனர்ஜென்மம் நயேதி ஜீவன் முக்தனானாங்க ஜென்மா மாயா ரூபம் மாயா ரூபம் ஜென்ம ஈஸ்வனுடைய ஜென்மத்தை பத்தி சொல்றதுனால மாயா ரூபம் ஜென்ம கர்மஜ சாது பரித்ராணாதி கர்மா दुष्कृति नाम विनाशः परित्राणाय साधु नाम विनाशाय दुष्कृताम धर्म संस्थापनम இந்த மாதிரி கர்மங்கள்லாம் இருக்க எப்படி பண்றார் அப்படிங்கறத மே மம திவ்யம் அப்ராகிருதம் ஐஸ்வரயம் ஐஸ்வரம் ஈஸ்வர பாவத்தோடு கூடியதாகிய பிராகிருதம் பிரகிருதியினால ஏற்படக்கூடிய திருவணமாயினால உட்படக்கூடியதாகியது இல்லாத தேகம்ங்கிறதுனால அப்ராகிருதம் ஐஸ்வரம் திவ்யம் ஜென்ம திவ்யம் கர்மா யதோக்தம் யதோக்தம் ஏற்கனவே எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அப்படி யஹா வேத்தி யார் தெரிந்து கொள்கிறானோ தத்வதா எப்படி தெரிஞ்சுக்கிறான் தத்வதா சுரூப் உண்மையான தத்துவம் என்ன அதனுடையது அப்படின்னு தெரிந்து கொள்கிறான் தத்வேன யதாவது எப்படி இருக்கோ அப்படி தெரிந்து கொள்கிறவன் தெக்துவா தேகம் இமம் புனர்ஜென்ம புனக உற்பத்திம் ஏதி ந பாப்னோதி அடைவதில்லை மாமேதி ஆகச்சதி இதி ஆகச்சதி சா முச்சியதே ஹே அர்ஜுன மாமேதிங்கிறத சஹா முச்சியதே மோக்ஷத்தை அடைகிறான்னு பாஷ்யர் வியாக்கியானம் பண்றார் முச்சியதே மோக்ஷத்தை அடைகிறான் மாமேதினா மோக்ஷத்தை அடைகிறான் அப்ப மாமுங்கிறதே அங்க மோக்ஷம்தான் முக்த சுரூபத்தை என்ன அடையறேன்றது முச்சியதேன்னா என்ன அர்த்தம் ஈஸ்வரனுடைய சுரூபம் மோக்ஷரூபம்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அப்பதான மாமேதிங்கிறத முச்சியதேன்னு சொல்ல முடியும் அதனால முச்சியதே ஹே அர்ஜுன சஹா முச்சியதே நயேஷா மோக்ஷ மார்க்கம் இதானிம் பிரவருத்தா கிம் தர்ஹி பூர்வமபி இப்பதான் புதுசா இது சொல்றியா இல்ல ஏற்கனவே வந்து நிறைய பேர் இந்த மோட்சத்தை அடைஞ்சிருக்காளா அப்படிங்கிற கேள்வி வர்றதுனால சொல்றார் பீதராக வயக்ரோதாக மண்மயா மாமுபாஷ்ருதாக பகவோ ஞான தபசா பூதா மத்பாவமாகதாக மத்பாவமாகதாக பகவா பலர் இந்த ஞானத்தினால் என்னை அடைந்திருக்கிறார்கள் இது ஒன்றும் புதுசு இல்ல அதான் சொல்ற புராதனஹான் முதல்லயே புராதனஹா ரகசியம் ஹேத்தது உத்தமம் சொன்னாரோ இல்லையோ இந்த ஞானமானது மயா புரோக்தா புராதனஹா இவம் விவஸ்வதே யோகம் புரோக்தவான் அகம் அப்பியம் விவஸ்வான் மனவே பிராக மனுரிக்ஷாகவே பிரீதி ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விது அது சொல்லும் பொழுது மயா புரோக்தா புராதனஹான்னு சொன்னார் இது புராதனமான ஞானம் புதுசா ஒண்ணும் நான் சொல்லிடலன்னு சொன்னாரோ இல்லையோ அதனால இங்க பகவஹா ஞான தபசா பூதாக மத்பாவமாகதாக இந்த ஞான தபஸ்னால என்னுடைய பாவத்தை இந்த மோட்ச மார்க்கத்தை அடைந்தார்கள் மோட்சத்தை அடைந்தவர்கள் பலர்னு சொல்றார் எப்படின்னா ஞான தபசா ஞானமே தபசு தனியாக உட்கார்ந்து தபஸ் பண்றது இல்லை ஞானமே வச்ச பரமாத்ம விஷயம் தபஹா பரமாத்ம விஷய ஞானமே தபஸ் அப்படிங்கிறதுனால பின்னாடி பாஷ்யக்காரர் எழுதுற ஞான தபசான்னா ஞானமே வச்ச பரமாத்ம விஷயம் தபஹா ஞானமாகிய தபஸ் ஞானத்துல இந்த ஞானத்தை ஆசிரியிச்சுருக்கிறது தான் தபஸ் அதனால ஞான தபசா தபசா பிரம்ம விஜிஜாசஸ்வன்னு சொல்றது இல்லையோ உபனிஷத்து சொல்லுது
தபசா பிரம்ம என்ன தபக ஞானமயம் எஸ்ய ஞானமயம் தபஹா சாஸ்திரம் ஞானமயமான தபஸ் அந்த ஞானமாகிய இந்த ஞான சிராவணமே தபசாக இருக்கிறதுனால அத ஞான தபசான்னு போடுறார் பகவான் பகவோ ஞான தபசா உதாக புராம் சுத்திம் பராம் சுத்திம் கதாக சந்தா பரசுத்தியை அடைந்தவர்கள் ஞான தபசுனால சுத்தியை அடைந்தவர்கள் மத்தாவமாகதாக பகவான் பலர் இந்த சுரூபத்தை அடைந்திருக்கிறார்கள் அதுக்கு என்ன அடிப்படையான ஒருத்தனுக்கு குவாலிபிகேஷன் முதல் லைன்ல போடுறார் வீதராக வயக்ரோதாக யாருக்கு வந்து ராகத்வேஷங்கள் துவேஷங்கிறது குரோதம்னு போடுறாரு இங்க பயக்ரோதம் ரெண்டுமே துவேஷம் தானே இல்ல ராகத்தினாலையும் துவேஷத்தினாலையும் வரக்கூடிய பயக்ரோதங்கள் ராகச்ச பயச்ச குரோதச்ச வீதாக விகதாக ஏப்யா யாரிலிருந்து ராகத்வேஷ குரோதாதிகள் நீங்கி இருக்கிறதோ அவர்கள் அர்த்தம் அந்த கரண சுத்தி உடையவர்கள் மண்மையாக மாம் உபாசிருதாக பக பிரம்மவிதா மண்மையாகன்றத பாஷ்யக்காரர் பிரம்மவிதா ஈஸ்வர அபேத தர்ஷினா ஈஸ்வர அபேதமாகிய பிரம்மஸ்வரூப பிரம்ம ஜானம் தான் ஈஸ்வர அபேத தர்ஷனம் ஈஸ்வரனும் நானும் வேற இல்லை பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறதுனால அப்படிங்கிற ஞானம் தான் ஈஸ்வர அபேத தர்சனம் பிரம்மவிதா மண்மையான்றத பிரம்மவிதான்னு சொல்றார் மண்மையாக என் நானாகப்பட்டவர்கள் அப்ப ஈஸ்வர அபேத தர்சினா ஈஸ்வரனும் தானும் வேறில்லை அப்படிங்கிற ஞானமுடையவர்கள் பிரம்மவிதா மாமேவ பரமேஸ்வரம் உபாசிருதாக கேவல ஞான நிஷ்டாக இத்தியர்த்தா மாம் உபாசிருதாகங்கிறத கேவல ஞான நிஷ்டாக ஈஸ்வரம் உபாசிருதாகும் கேவல ஞான நிஷ்டா வித்தியாசம் கிடையாது இதுதான் அது புரிஞ்சுக்கணும் நம்ம சர்வதன்மான் பரித்திஜ மாமேகம் சரணம் ரஜாங்கிறதும் இதே அர்த்தம் தான் கேவல ஞான நிஷ்டாக தான் ஞான நிஷ்டதான் அங்க சொல்லப்படுறது மாம் ஈஸ்வரம் தத்துவதா விஜானாதி தத்துவமாக என்னுடைய சுரூபத்தை அறிந்தவர்கள்ன்றது ஞானத்து சர்வாத்ம சர்வாத்ம பாவமாகிய ஞானம் ஈஸ்வரன் சர்வாத்மான்ற ஞானம்தான் அங்க உபாசிருதாகிறது மண்மையாகனா பிரம்மவிதா அப்படின்னு போடுறார் பாஷ்யக்காரர் கிளியரா போடுறார் வீதராக பயக்ரோதாக பிரம்மவிதா ஈஸ்வர அபேத தர்ஷினா கேவல ஞான நிஷ்டா இந்த வீதராக பயக்ரோதாக மண்மயாமா ஏன்னா இதுக்கெல்லாம் துவைதபரமா பாஷ்யம் பண்றவாள்லாம் இருக்கா இப்ப இஸ்கான்லாம் படிச்சா மாமா மாம் உபாசிருதாகனா ஒன்லி கிருஷ்ணா ஹேஸ் டு பி பிரேட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்பதான் நீ கோலோக் பிருந்தாவனுக்கு போலாம் அங்க போய் வந்து டாண்டி ஆடலாம்னு சொல்றதுதான் சில சித்தாந்தம் மண்மையானா ஒன்லி கிருஷ்ணா கிருஷ்ணா இஸ் த காட் ஹெட் மெசஞ்சர் ஆஃப் காட் மாதிரி இது இப்படி சொல்ல வரல இங்க ஏன்னா ஈஷ் தன்னுடைய தத்துவத்தகான்னு போட்டிருக்காரு தான் சர்வாத்மான்னு சொல்றாரோ இல்லையோ பின்னாடி நான் சொன்னேன் பூமிராபோ நலோ வாயு கம்மனோ புத்தி தேவஜ அகங்கார இதயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா இங்க இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் நான் தான் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சர்வாத்மா நான் இப்ப சர்வாத்மா நான்ன்ற போது இப்ப மண்மையாக மாமுபாசிருதாக சொல்லும் பொழுது என்னவா இருக்க முடியும் பிரம்மவிதா ஈஸ்வர அபேத தர்சினா கேவல ஞான நிஷ்டாக அதுதான் கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங் வீதராக பயக்ரோதாக மண்மயா மாமுபாசிருதா பகவோ ஞான தபசா பாவமாகதாக ராகச்ச பயம் ச குரோதச்ச வீதா விகதா ஏப்யஹ வீதராக பயக்ரோதாக மண்மயாக பிரம்மவிதா ஈஸ்வர வேத தர்ஷினா மாமேவ பரமேஸ்வரம் உபாசிருதாக கேவல ஞான நிஷ்டாக இத்தியர்த்தஹ பகவஹ அநேகே பகவானா பலர் ஞான தபசா ஞானமேவ ச பரமாத்ம விஷயம் தபஹ ஞானம் அடைஞ்சி அதுக்கப்புறம் தபஸ் தனியா போய் பண்ணணும் இல்ல ஞானமே தபஸ் ஞானமேவ ச பரம் ஞானம்னா என்ன எந்த ஞானம் பரமாத்ம விஷயம் ஈஸ்வரனை பத்திய பரமாத்ம பிரம்மஸ்வரூபத்தை பத்திய விஷயமே தபஹா அதனுடைய ஞானமே தபசு
ஞான தபசா பூதாக பராம் சுத்திங்கதாக சுத்தியை அடைந்தவர்கள் சந்தக மத்பாவம் ஈஸ்வர பாவம் மோட்சம் ஆகதாக சமனு பிராப்தாக அப்பேற்பட்டவர்கள் பலர். இதர தபோ நிரபேட்ச ஞான நிஷ்டாக இது அஸ்ய லிங்கம் ஞான தபசு ஞான தபசா இது விசேஷம் மீன்பட்டர் பாஷகர். இதர தபோ நிரபேட்ச ஞான நிஷ்டா இதை தவிர வேற தபஸ் ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு அபேட்சையே இல்லை. ஞானம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இதை பண்ணணும் அதை பண்ணணும் நிர்விகல்ப சமாதி அடையணும் அப்படின்லாம் ஒண்ணும் அவசியம் கிடையாது. வேற தபஸ் பண்ணணும்னு இல்லை. அதனால இதர தபோ நிரபேட்சா ஞான நிஷ்டாக இது அஸ்ய லிங்கம் ஞான தபசா இது விசேஷனம். ஞான தபசே போறோம் அதுதான் மோட்சம் அப்படிங்கிறதுனால இந்த ஞான நிஷ்டையில் இருக்கக்கூடியவர்கள் என்னை அடைகிறார்கள். ஞானத்தினாலதான் அடையிறான். தவ தருகி ராகத்வேஷௌஸ்தா ஏன கேபியச்சிது ஏவ ஆத்மபாவம் பிரயச்சசின சர்வேபியா இது உச்சதே. ஆமா அப்படின்னா உனக்கு ராகத்வேஷம் இருக்குன்னு ஆயிடுதே, ஏன்னா சில பேர் தான் உன்னை அடைவாங்கிற நீ எல்லாரும் அடைய மாட்டான்னு சொல்றிய, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த ஸ்லோகம் சொல்றார். ஏ யதா மாம் பிரபத்யந்தே தாம்ஸ்த தெய்வ பஜாம்யஹம் மம வர்த்மானு வர்த்தந்தே மனுஷ்யா பார்த்த சர்வசா. ஏ யதா மாம் பிரபத்யந்தே தான் ததா ஏவ பஜாம்யஹம் மம வர்த்மா ஏவ மனு அனுவர்த்தந்தே மனுஷ்யாஹ சர்வசா ஹே பார்த்த. எப்படி என்ன வந்து அடைகிறார் கேக் என்ன எத விதமாக ஆசிரியிக்கிறார்களோ அப்படிதான்ப்பா நான் அனுகிரகம் பண்றேங்கிறது. மம வர்த்மா ஏவ அனுவர்த்தந்தே மனுஷியாக பார்த்த சர்வசா ஏன பிரகாரேன ஏன பிரயோஜன என்னன்னு போடுறார் பாஷிகார். என்ன பிரயோஜனத்தை வச்சு ஆசிரியிச்சு என்ன தேடுறார்களோ எத்பலார்த்தித்தையா மாம் பிரபஞ்சந்தே எந்த பலத்தை ஏன்னா எது கேட்டாலும் அதை கொடுக்கக்கூடிய சுரூபங்கிறதுனால நீ கேட்கறது எது எதுவா தான் கிடைக்கும். நான் வந்து மோட்சத்தை அறுத்தித்தான் மோட்சம் கிடைக்க போறது இல்லை, அல்ப பலத்தை ஆக்ஷே அபேட்சிக்கும் போது அல்ப பலம் தான் கிடைக்கும்ன்ற ஏன பிரகாரேன பிரயோஜனேன எப்பலார்த்தித்தையா மனம் பிரபத்தியந்தே எந்த பலத்தை வந்து உபேசித்து என்ன வந்து அடைகிறார்களோ தான் ததா ஏவ தற்பலதானேன பஜாமியம் அனுகிரகாமியம் அந்த பலத்தை கொடுத்து நான் அனுகிரகம் பண்றேன் அப்படிங்கிற சேஷாம் மோட்சம் பிரதி அனர்த்தித்வா. எல்லாரும் மோட்சத்தை ஆசிரியக்கலையே, உனக்கு பிரிவில் கொடுக்கப்பட்டிருக்கு, நீ எதை சூஸ் பண்றேங்கிறத பொறுத்து தானே உனக்கு வந்து பலன் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அப்புறம் அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. Thank you.